புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இன்றைக்கு உடலில் ஏன் நோய்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். இன்றைக்கு ஆண்களுக்கு ஆண்மை குறைவு, எழுச்சியின்மை, திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைவு, அல்லது உயிரணுக்களில் தலை இல்லாத உயிரணுக்கள், வால் இல்லாத உயிரணுக்கள், ஸ்ட்ரக்சரலி டீஃபார்ம்டு ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோடு ஆண்கள் அவதிப்படுறதை பார்க்குறோம். பெண்களை நாம் எடுத்துக்கொள்ளும்போது மாதவிலக்கு சீராக ஏற்படாமல் இருத்தல், கருப்பை வீக்கம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோடு அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருத்தல், மாதவிலக்கு அதிக உதிரப்போக்கோடு இருக்கக்கூடிய சூழல், கருப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய திசு அடர்த்தி சாதாரணமாக இல்லாமல் இருப்பது அல்லது அதிகமாக இருப்பது அப்படிங்கிற ரெண்டு சூழலில் இருக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மற்றொரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு விஷயம், ஏன் இதெல்லாம் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நாம் இருப்பது. ஆண்களுடைய உடல் எப்பொழுதுமே தண்ணீர் போல குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது, பெண்களுடைய உடல் எப்பொழுதுமே நெருப்பு போல சூடாக கொதிக்கக்கூடியது. இன்றைக்கு பெண்களுடைய உடல் நெருப்பாக இருக்க வேண்டிய உடல் எரிமலையாக சுடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு சூடு ஏற்படும் போது தான் அவர்களுக்கு இந்த சிரமங்கள் அதிகமாகிறத பார்க்குறோம். ஆண்களுடைய உடம்பு தண்ணீர் போல இருப்பது மாறி வெந்நீர் போல கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த இனப்பெருக்க மண்டல பலவீனங்களும் சோர்வுகளும் குழந்தையின்மையும் ஏற்படுவதை பார்க்குறோம். இன்றைக்கு இயற்கை மருத்துவம் இந்த குழந்தையின்மை பிரச்சனை, ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனையை பொறுத்தவரையிலும் விதவிதமான பெயர்களை சொல்லி அதை நோய், இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லுவதை விட உடலில் இருக்கக்கூடிய சூடை சரி செய்யக்கூடிய வகையில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைக்கு குழந்தையின்மை பிரச்சனையை தீர்த்து விடுவதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தையின்மை உள்ளவர்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கேன். நான் கொடுத்திருக்கக்கூடிய மருந்துகளை விட வாழ்வியல் முறை மாற்றங்களையும் உடல் சூடை குறைப்பதற்கான மாற்றங்களிலும் பெரிய முக்கியத்துவம் நான் கொடுக்க சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அதுதான் உடல் சூடை குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கொடுக்கக்கூடிய மருந்துகள் உடலில் இருக்கக்கூடிய உயிர் சத்தை அதிகப்படுத்தும் போது குழந்தையின்மை நீங்கு போய் அழகான குழந்தைகள், ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் ஆகப் போகின்ற, திருமணமாகி இருக்கின்ற, திருமணமாகி குழந்தையின்மையால் அல்லது நான் சொன்ன ஆண்களுக்கான குறைபாடு பெண்களுக்கான குறைபாடினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இன்றைக்கு சுலபமான ஒரே ஒரு மருந்து, வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து, இதை நான் சொல்லுவது போல ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்களேன். இத்தனை வருடம் சிகிச்சை எடுத்து மருந்துகள் சாப்பிட்டும் கூட தீராமல் இருக்கக்கூடிய நோய்கள் கூட, இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் கூட அதோடைய தாக்கம் குறைந்து ஒரு மாற்றத்தை நம்ம உணர முடியும். சிலருக்கு இறைவனருளால் உடனே குழந்தை நின்று விடுவதை கூட நம்ம பார்க்க முடியும். அது என்ன மருந்து? கேட்பதற்கு சுலபமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய பலனளிக்கக்கூடிய அந்த மருந்து எது தெரியுமா? வெந்தயம். இன்றைக்கு வெந்தயத்தை விட சிறப்பாக குழந்தையின்மையை நீக்கக்கூடிய, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனில் ஆரம்பித்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வரையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஆரம்பித்து, பிசிஓடி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஆரம்பித்து, மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வலி, வயிற்று வலியோடு அவதிப்படுகின்ற பிரச்சனை வரை இன்றைக்கு முறையாக இந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய அருமருந்துகள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோன்னா அதில் வெந்தயம் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய எடைக்கு ஏற்றாட் போல வெந்தயத்தை எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் 1 கிலோ எடைக்கு 1 கிராம் வெந்தயம். இன்றைக்கி நீங்கள் 50 கிலோ இருக்கீங்கன்னா 50 கிராம் வெந்தயம், நீங்கள் 40 கிலோ இருக்கீங்கன்னா 40 கிராம் வெந்தயம். இந்த வெந்தயத்தை எடுத்து ஒரு ஈரத்துணியில் சுற்றி 3 நாட்கள் முளை கட்டி விட்டுருங்க. 4வது நாள் காலையில் இந்த வெந்தயத்தை அப்படியே எடுத்து 4வது நாளிலிருந்து தொடர்ந்து தினசரி நீங்கள் ஊற வச்சுருங்க. 4வது நாளிலிருந்து உங்களுக்கு தினசரி அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்ல வெந்நீர் வைத்து வாய் கொப்பளித்து விட்டு இந்த 50 கிராம் அல்லது 40 கிராம் அல்லது 70 கிராம் உங்கள் எடையை பொறுத்தவரையில் 1 கிலோவுக்கு 1 கிராம் இருக்கக்கூடிய அந்த வெந்தயம், முளை கட்டிய வெந்தயத்தை வாயிலிட்டு மென்று சாப்பிட ஆரம்பிங்க.
இது அரைத்தும் குடிக்கலாம், ஆனால் அரைத்து குடிக்கிறத விட நேரடியாக வாயிலிட்டு மென்று சாப்பிடுவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா, கணவன் ஒரு 65 கிலோ இருக்காரு, மனைவி ஒரு 60 கிலோ இருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 125 கிராம் வெந்தயத்தை வந்து நீங்கள் ஈரத்துணியில் சுற்றி வச்சுருங்க. 3 நாட்கள் கழித்து 4ஆம் நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக முளை விட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை அப்படியே பிரித்து எடுத்து நீங்களும் கணவனும் மனைவியும் காலை எழுந்த உடனேயே இந்த முளை கட்டி இருக்கக்கூடிய வெந்தயத்தை மென்று சாப்பிட வேண்டும். இதை தொடர்ந்து செய்ய 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 ஒரு 48 நாட்கள் நீங்கள் காலையில் எழுந்த உடனே முதலில் சாப்பிடக்கூடிய மருந்து உணவு எதுன்னா இந்த முளை கட்டிய வெந்தயம்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட 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 உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இம்ப்ரூவ் ஆகும். நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த நாளமிலா சுரப்பிகளுடைய மாற்றம் படிப்படியாக உடலில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூண்ட ஆரம்பிக்கும். அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தூண்ட ஆரம்பிக்கும் போது இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகள், அதில் உருவாகக்கூடிய திசுக்களுடைய அளவை, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உயிரணுக்களில் குறைபாடு, திறனுள்ள உயிரணுக்களுடைய குறைபாடுகள் மாற்றமடைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருமுட்டையுடைய வளர்ச்சி, கருமுட்டையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற ஆரம்பிக்கும். அப்போ என்னாகும், ஒரு மண்டலம் 2 மண்டலம் இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது எந்த மருந்துகளுடைய உதவியும் இல்லாமல் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற சூடு குறைந்து பித்தம் குறைந்து இயற்கையாகவே தோஷங்கள் சமநிலை அடையிறத பார்க்க முடியும். அப்போ குழந்தை இயற்கையாகவே நின்று போய் விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் 100இல் 10 பேருக்கு இந்த ஒரு முளை கட்டிய வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிடும்போதே உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் மறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். முளை கட்டிய வெந்தயம் சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து, ஆனால் அதைவிட மிகச்சிறந்த மருந்து ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டல பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு கோளாறுகளுக்கும் கூட அவை மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக குறைந்தது 100 நாட்கள் சாப்பிடுங்க, அதிலேயே நல்ல செய்தி வருவதை நிச்சயம் நீங்கள் பார்க்க முடியும். 100இல் 10 பேருக்கு பலன் கொடுத்த கை கண்ட அதிசய மருந்து வெந்தயம். ஆனால் நான் சொன்ன ப்ராசஸில் 3 நாள் வைத்து முளை கட்டி சாப்பிடுங்க, நல்ல பலன் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.